ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் ஹோமம் செய்வதால் ஆயுள் பெருகுமா அப்படிங்கிற கேள்வி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, ஹோமம் செய்வதால் ஆயுள் பெருகும் அப்படிங்கிற வார்த்தையே தவறான வார்த்தை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மரியாதையோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். வெறுமனே ஹோமம் மட்டும் செய்து ஆயுளை பெருக்கிக்க முடியும் அப்படின்னா உங்களுடைய ஆயுள் உங்களை படைத்த கடவுளால் உங்களுடைய கரு உருவாகும் பொழுதே நிர்ணயிக்கப்பட்ட விதி. அந்த நிர்ணயிக்கப்பட்ட விதியில் வந்து ஆயுளை வந்து அதாவது கொடுத்த ஆயுளை திருப்பி எடுப்பதற்கு கடவுளுக்கே அதிகாரம் இல்லை. அதாவது வகுக்கப்பட்ட நீங்கள் வயிற்றில் இருக்கும் பொழுது வகுக்கப்பட்ட பலன்களுக்கு வாய்தா கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆழமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். இருந்தாலும் ஹோமம் செய்வதால் என்ன பலன் அப்படின்னு சாஸ்திர ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய விதிக்கப்பட்ட ஆயுளுக்கு இடையில் வரக்கூடிய கண்டங்களை தவிர்ப்பதற்கு ஓரளவு உதவக்கூடிய அம்சம்தான் இந்த ஹோமம். பெருமளவு வேலை செய்யணும் அப்படின்னா அதற்கு ஆன்மீகம் மட்டுமே. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த கொள்கையை சேர்ந்தவராக இருந்தாலும் அல்லது ஆன்மீகமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியவானாக இருந்தாலும் உங்கள் அனைவருக்குமே விதிக்கப்பட்ட ஆயுள் வந்து மறுக்கப்பட்டதில்லை அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய ஆன்மீக தகவலில் மரியாதையோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சு கிணிய நேயர்களே, முடியாது என்று சொல்வது மூட நம்பிக்கை, முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை, முடியும் என்று சொல்வதுதான் தன்னம்பிக்கை. எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.